ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பேட்டில் போட போகிறது வந்து ட்ரைன் ஃபாஃப்னிர் வெர்சஸ் விசார்ட் ஃபாஃப்னிர். ஸோ இந்த ரெண்டு ஃபாஃப்னிரில் எந்த ஃபாஃப்னிர் பங்கமானது, எவன் ஜெயிப்பான் அப்படிங்கிறது தான் பேட்டில் போட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ டைலாக் சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். லாடே ட்ரிப். ஸோ கைஸ், எந்த பேப்ளேட் வந்து 3 பாயிண்ட் எடுக்குதோ அந்த பேப்ளேட் வந்து வின் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த பேட்டில் ரெண்டு விதமாக பண்ணுறோம். ஒன்று லான்ச்சர் யூஸ் பண்ணியும் பண்ணுறோம், அண்ட் அதுக்கப்புறமா ஹேண்ட் ஸ்பின் பண்ணியும் பண்ணுறோம். யார் வின்னர் அப்படிங்கிறத ரெண்டு இதுலேயுமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ லான்ச்சர் எடுத்துடலாம். இதுக்காண்டி நம்ம பவர்ஃபுல் லான்ச்சர் யூஸ் பண்ணுவோம். இப்போ ரைட் ஸ்பின்னில் இருக்குது, நம்ம லெஃப்ட்டுக்கு மாற்றுவோம். ஏன்னா பவராக இருந்தால் தான் அவங்க பவராக சண்டை போடுவாங்க. ஃபஸ்ட்டு கூட நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது கைஸ். ஸோ போடலாம். 3, 2, 1, let it slip. என்ன ஸ்பீடு! கமான் ஃபாஃப்னிர். ஸோ ரெண்டுமே ஃபாஃப்னிர் தானோ, ட்ரைன் ஃபாஃப்னிர், விசார்ட் ஃபாஃப்னிர், யாராவது செய்யுங்களா. ஸோ ட்ரைன் ஃபாஃப்னிர் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயோட பேப்ளேடு, விசார்ட் ஃபாஃப்னிர் பார்த்தீங்கன்னா ஃபியூமியா அப்படிங்கிற இடத்தினோட பிளேடு. சி பேப்ளேடு என்னடா இது, ஃபாஃப்னிர் வின் பண்ணிடுச்சு கைஸ். 1 பாயிண்ட் கோஸ் டு ட்ரைன் ஃபாஃப்னிர். ஸோ 3 பாயிண்ட் எடுக்கணும். 3, 2, 1, let it slip. Let it slip. ஸோ நம்ம விசார்ட் தான் மறுபடியும் தெல்ல மாறுறோம். ஸோ டைல முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஃப்ரீ பேட்டில் தான் பண்ணும். 3, 2, 1, லெட் ஸ்லிப். ஸோ விசார்ட் ஃபேமிலி தான் கைஸ் ஃபைனலாக ஒரு சின்ன டில் கொடுத்தது, அதனால் விசார்ட் ஃபேமிலி தான் பாயிண்ட்டு. ஸோ ரெண்டு பேரும் ஈக்குவலாக 1-1 அப்படிங்கிற மாதிரி ஸ்கோர் போர்டில் இருக்குங்க. நெக்ஸ்ட் பேட்டில் போடலாம். 3, 2, 1. ஸோ நம்ம விசார்ட் தலை மாறுறோம். ஏன்னா என்கிட்ட அதிகமான ரப்பர் இருக்குது, ரப்பரில் அடிக்கடியே அவன் ஸ்பீடு குறையும். காரணம் லெஃப்ட் பேப்ளேட் அடிக்கிறதுனால குறையுது. ஸோ ஸோ வின்னர் இஸ் ட்ரைன் ஃபேமிலி. ட்ரைன் ஃபேமிலி 2 பாயிண்ட்டு. அடுத்த பேட்டில் போடலாம். 3, 2, 1, லெட் இட் ஸ்லிப். லெட் இட் ஸ்லிப். ஸோ கைஸ், இந்த தடவை வேறு மாதிரி நம்மளோட விசார்ட் ஃபாஃப்னிர் வின் பண்ணிட்டா. ஸோ ரெண்டு பேரோட ஸ்கோரும் ஈக்குவலாக 2-2 அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இன்னும் எவ்வளோ ஒருத்தே 1 பாயிண்ட் எடுக்கிறானோ அவன் தான் அதில் வின்னரு. ஸோ பேரில் போட்டலாம் கைஸ். 3, 2, 1, லெட் இட் ஸ்லிப். லெட் இட் ஸ்லிப். ஃபாஃப்னிருக்கும் ஃபாஃப்னிருக்கும் சண்டை. என்னடாச்சுது கைஸ், திஸ் இஸ் அமேசிங். ட்ரைன் ஃபாஃப்னிர் விசார்ட் ஃபாஃப்னிர் பஸ்டே பண்ணிட்டான். ஓ, இவன் இப்போ தான் பஸ்ட் ஆகிறான். பட் இவனும் பஸ் ஆகிற நிலமையில தான் இருக்கான். பட் ஸ்டேடியத்துக்குள்ளேயே வச்சு பஸ்ட் பண்ணது வேற மாதிரிங்க, செதறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். விசார்ட் ஃபாஃப்னிர் எவ்வளோ பெரிய ஆள், அந்த சீரீஸில் பங்கமாக இருப்பான். 0 ஸ்பின் ஸ்டீல், அதாவது 0-4 ஸ்பின் ஸ்டீல். இவன் பேப்ளேட் இப்படி வச்சா போதும், ஆப்போசிட்டில் இருக்கவனோட பேப்ளேடோட பவரை ஃபுல்லாக உறிஞ்சு எடுத்துருவான். டெமோ பாருங்களேன். இப்போ ஸ்பின் ஸ்பீட் பண்ணுறானா வின்னர் யார், விசார்ட் ஃபாஃப்னிர். ஸோ இவனை வந்து ஹேண்ட் ஸ்பின்னோ லான்ச்சர்லேயே விட தேவையில்ல, இப்படி ஸ்டேடியத்தில் வச்சா போதும் அடிக்கிற ஃபோர்ஸில் அவனே ஸ்பின் ஸ்டீல் பண்ணி ஜெயிச்சிருவான். அப்பேற்பட்ட இந்த விசார்ட் ஃபாஃப்னிரை ட்ரைன் ஃபாஃப்னிர் பஸ்ட்டு பண்ணுதாங்க அதிசயமேவும். ஸோ வேறு மாதிரி இருந்துச்சு கைஸ். ஸோ இப்போ நம்ம ஹேண்ட் ஸ்பின் பேட்டில் பண்ண போகிறோம். ஹேண்ட் ஸ்பின் பேட்டில்லாம் ஒன்றுமே கிடையாது, இந்த ரெண்டு பேப்ளேடையும் நம்ம ஹேண்டில் தான் ஸ்பின் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு விசார்ட் ஃபாஃப்னிர், ஃபஸ்ட்டு ட்ரைன் ஃபாஃப்னிரை ஸ்பின் பண்ணுவோம். ஸோ இது ட்ரைன் ஃபேமிலி தான் வின் பண்ணியிருக்கு. ஸோ இந்த அளவு ட்ரைன் ஃபேமிலி தான் கைஸ், வேறு மாதிரி ட்ரைன் ஃபேமிலி தான் இருந்துக்கு. நான் ஃபஸ்ட்டு விட்றேன் இல்லைங்களா, இதையும் அதே ஃபோர்ஸ் தான் விட்றேன்.
பட் அந்த அளவுக்கு சுத்த மாட்டேங்கிறான். ஸோ காய்ஸ், இந்த ரெண்டு பேபிளில் எந்த பேபிளட் பவர்ஃபுல் அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, நான் சொல்கிறது ட்ரைன் ஃபாஃப்னி. ஏன்னா அது ஃப்ரீயோட பேபிளட். எனக்கு பர்சனலாக ஃபஸ்ட் சீரீஸில் ஃப்ரீயாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபாஃப்னியர் பேபிளடே எனக்கு ரொம்ப பிடிக்கும். விசார்ட் ஃபாஃப்னியர் பவர்ஃபுல் தான், பட் என்னன்னு தெரியல இந்த அளவு மொக்க வாங்கிடுச்சு. ஏன்னா இது ரொம்ப யூஸ்டு அப்படிங்கிறனால கூட இருக்கலாம் இப்படி மொக்க வாங்கிறதுக்கான காரணங்கள். பட் இருந்தாலுமே எனக்கு விசாரா ட்ரைனான்னு கேட்டிங்கன்னா நான் ட்ரைன் தான் சொல்லுவேன், ட்ரைன் ஃபாஃப்னியர் தான் சொல்லுவேன். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த பெல்லைக்கனே கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போகிற இந்த மாதிரி பேபிள் வீடியோ நீங்கள் அப்படியே டெய்லி பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு பேபிளேட்டில் விசார்ட் உங்களுக்கு பிடிக்குமா இல்லாட்டி ட்ரைன் அவங்களுக்கு பிடிக்குமா, விசார்ட் ஃபாஃப்னியரா ட்ரைன் ஃபாஃப்னியரா அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. நாளைக்கு நம்ம புது பேபிள் வீடியோவில் பார்க்கலாம். சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. திஸ் இஸ் கிராஃப்டட் பை டபா மண்டே. டாடா கைஸ்.